சக்தி விகடன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் வாரந்தோறும் உங்களை சந்திக்கின்ற இந்த நல்லதொரு நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சித்தர்களை பற்றிய என்னுடைய சிந்தனையை நான் தொடர இருக்கிறேன் கடந்த வாரம் சித்தர்கள் குறித்த ஒரு தொடக்கம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் அவர்களை எப்படி பார்க்கிறோம் நமக்கும் அவர்களுக்குமான வேற்றுமைகள் என்னென்ன என்பதையெல்லாம் நான் கடந்த வாரத்திலே பேசியிருந்தேன் இன்று அந்த சித்தர்கள் உலகத்துக்குள்ளே நாம் நுழையப் போகிறோம் இன்றைக்கு சித்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மண்ணிலே பதினெட்டு சித்தர்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது பதினெட்டு படி பதினெட்டு சித்தர்கள் பதினெண்கீழ் கணக்கு பதினெட்டு நாள் யுத்தம் இப்படி பதினெட்டை தொட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த வேளையிலே நினைவுக்கு வரும் அது என்ன பதினெட்டு அந்த பதினெட்டுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய மகத்துவம் ஏன் அந்த பதினெட்டுக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்விகள் எல்லாமும் நமக்கு எழும் ஒன்றிலிருந்து ஒன்பது தான் எண் அதுக்கப்புறம் விரிவடைந்த எண்கள் தான் அதை கொண்டு தான் நாம் கணக்கெல்லாம் போடுறோம் பூஜ்ஜியம் கிடைத்தது பூஜ்ஜியம் கிடைத்த பிறகு நாம் வந்து அதற்கென்று இப்போ லட்சம் அப்படின்னு சொன்னாக்கா லட்சத்துக்கு தனியாக எண்ணெல்லாம் கிடையாது இந்த இருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய எண்களையே பயன்படுத்தித்தான் நாம் வந்து பூஜ்ஜியம் லட்சமோ கோடியோ இன்னும் பல எண்களை எல்லாம் நாம் அடைகிறோம் பெருக்கி வகுத்து கூட்டி கழித்து என்று கணக்கை தொட்டு நான்கு விதமான செயல்பாடுகளையும் நாம் செய்கிறோம் நமக்கு அது போதுமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த எண்களிலே ஒன்றிலிருந்து ஒன்பது அதனுடைய முதல் விரிவு அதுதான் பதினெட்டு ஒன்பதை பெருக்கினால் பதினெட்டு இந்த பதினெட்டுக்குள்ளே எல்லா விதமான அடுத்த விரிவான எண்கள் இருக்கிறது அவைகள் அவ்வளவும் வந்துவிடுகிறது பதினெட்டினுடைய கூட்டுத்தொகை ஒன்பது இடையிலே பூஜ்ஜியம் இருக்கிறது இது மறைந்திருக்கக்கூடிய ஒன்று இந்த ஒன்று எட்டு கூட்டுத்தொகை ஒன்பது ஆகிய இந்த மூன்றும் ஒரு மறைமுகமாக ஒரு செய்தியைச் சொல்கிறது ஒன்று என்றால் அது சூரியனை குறிக்கிறது ஒன்பது என்றால் அது வந்து செவ்வாயை குறிக்கும் அடுத்தது எட்டு சனியை குறிக்கும் சூரியன் நம்முடைய ஆத்மக்காரகன் சனி நம்முடைய ஆயுள் காரகன் செவ்வாய் நம்மை இந்த உலகத்தில் தைரியமாக செயல்படுவதற்கு நம்மை வழிநடத்துகின்றவன் ஆக ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் இந்த மூன்று தான் ரொம்ப பிரதானம் ஆத்மா அறிவு செயல் இந்த மூன்றை பதினெட்டு என்கின்ற எண் மறைமுகமாக நமக்கு சொல்லுகிறது அதனால் பதினெட்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது பதினெட்டு நாட்களுக்குள் நடந்து முடிந்த மகாபாரத யுத்தம் நமக்கு வந்து வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்டது என்பதை எடுத்து சொல்லுவதாக இருக்கிறது மகாபாரத யுத்தம் அதைத் தொடர்ந்து மகாபாரத கதை இதுக்குள்ளே மனித வாழ் கைக்கு தேவைப்படுகின்ற எல்லாமே அடங்கி விடுகிறது அதில் இல்லாததே இல்லை நாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள மகாபாரதம் நமக்கு எல்லாவற்றையும் கற்பித்து விடுகிறது மகாபாரதத்துக்குள்ளே எல்லா விதமான பாத்திரங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாத்திரங்களும் மகாபாரதத்துக்குள்ளே காண கிடைக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நமக்கு பாடமாகி விடுகிறார்கள் அதனால பதினெட்டு நாள் யுத்தம் கொண்ட பாரதம் நமக்கு ஒரு செய்தி சபரிமலையில் பதினெட்டு படி ஏறுறோம் அந்த பதினெட்டு படிகள் பதினெட்டு தத்துவங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் இந்த பதினெட்டு அதாவது பதினாறு பேர்கள் போக நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆயுள் இந்த இரண்டையும் சேர்க்க பதினெட்டு பக்தியோடு உபவாசம் இருந்து நாம் அந்த படிகளை ஏறி கடக்கும் பொழுது பதினாறு பேர்கள் பெற்று நம் ஆத்மாவும் நிறைவடைந்து நம் ஆயுளும் நமக்கு நல்லதாக அமைகிறது அவைகளே கொடுக்க வல்லதாக அந்த பதினெட்டு இருக்கிறது இன்னும் சில விஷயங்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு பதினெட்டு அந்த படியின் கீழே பதினெட்டு சித்த இருந்து அவர்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கின்றன என்றும் சொல்லுவார்கள் ஆயிரக்கணக்கில் சித்தர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு பதினெட்டு சித்தர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலே போதும் அந்த ஆயிரக்கணக்கான பேரை தெரிந்து கொண்டதற்கு அது சமமாகிவிடும் அவ்வளவு பேரையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவசியமில்லை என்றும் இந்த பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்லப்பட்டது இது எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பலவிதமான சித்தர்களை பார்க்க போகிறோம் பதினெட்டு சித்தர்களையும் பார்க்க போகிறோம் அதற்கு அப்பாலும் நிறைய சித்த புருஷர்களை பார்க்கப் போகிறோம் இதில் முதல் சித்தன் இந்த சித்தர்களுக்கெல்லாம் ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா முதல் முதலில் இந்த உலகம் யாரை சித்தன் என்று அறிந்தது புரிந்து கொண்டது என்று வேறு யாரும் அல்ல முதல் சித்தனாக சித்த உலகத்திலே அறியப்படுபவர் காட்சி தருபவர் சிவபெருமான் தான் அதுவும் எம்பதியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை எம்பதியிலே தான் அவர் ஒரு சித்த புருஷனாக நடமாடினார் அவர் சித்த புருஷனாக நடமாடி நிறைய லீலைகள் எல்லாம் செய்தார் அதற்கு முன்பு எவ்வளவோ ஊர்கள் இருக்கும் பொழுது இந்த மண்ணிலே இந்த பிரபஞ்சத்தில் மதுரையிலே ஏன் சிவபெருமான் ஒரு சித்தனாக நடமாட வேண்டும் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த வேளையிலே சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு மதுரை ஏன் மதுரைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இதற்கு பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு புராண சங்கதி ஒன்று இருக்கிறது இந்திர லோகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்திரன் ஒரு நாள் தன்னுடைய அவையிலே தன்னை மறந்து ரம்பை ஊர்வசி இவர்களுடைய நாட்டிய நாடகத்திலே மயங்கி கிடக்கிறான் அப்பொழுது குருவானவர் பிரகஸ்பதியாகிய வியாழ குரு அந்த அவைக்கு வருகிறார் எப்பொழுதுமே குருநாதர்கள் மிகப்பெரியவர்கள் அவர்களை நாம் மதிப்பதற்கு தவறிவிடக்கூடாது கடவுளை விட குரு இந்த உலகத்திலே பெரியவர் கடவுள் கூட தான் அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா நம்மளை பெறுபவள் நாம் பெறுவதற்கு காரணமான தந்தை இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அந்த தந்தை அடுத்து நம்மை கொண்டு போய் சேர்ப்பது குருவிடம் குரு நமக்கு இந்த உலகத்தை புரிய செய்து இறைவனை நாம் அடைவதற்கு வழிகாட்டுகிறார் அதனால தான் இந்த வரிசை மாதா பிதா குரு தெய்வம் அதில் குரு ரொம்ப உயர்ந்தவர் கடவுளை கூட வணங்காமல் விட்டுவிடலாம் கடவுளை நினைக்காமல் கூட இருந்து விடலாம் ஆனால் குரு வணக்கமும் குருவை போற்றுவதும் குருவினுடைய துணையை கொள்வதும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் இந்த குருவினுடைய பட்டியலில் நாம் சித்தர்களை கூட குருக்களாக கொள்ளலாம் அவர்களும் ஒரு விதத்தில் குருராதர்கள்தான் ஆனால் அவர்கள் நம்மை சீடர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இது எதற்கு இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் வியாழ குருவை இந்திரன் நாட்டிய நாடகம் பார்த்து கொண்டு மோகமாக இருந்த அந்த தருணத்திலே அவரை கவனிக்க தவறிவிடுகிறான் அவர் தான் வந்திருப்பதை ஞாபகப்படுத்தியும் அவன் உணரவில்லை அவருக்கு கோபம் வந்து வந்துவிடுகிறது அவர் உடனே எப்பொழுது ஒரு தேவர்களுக்கு தலைவன் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டியவன் அவனே மோகத்தில் லயித்து போய் மோகத்திலே மூழ்குவது என்பது பூ உலகத்தில் பிறந்துவிட்ட மனிதர்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் தேவர்களுக்கு அப்படி அல்ல அவர்கள் அமுதம் குடித்தவர்கள் அறிவார்ந்தவர்கள் தவத்தாலே தங்களை வென்றவர்கள் அவர்களே சமயங்களில் பூ உலகத்து மனிதர்களைப் போல நடந்து கொள்ளும் பொழுது ஒரு கோபம் வரும் அந்த கோபம் அன்றைக்கு வியாழ குருவான பிரகஸ்பதிக்கு வந்தது அவர் உடனே சபித்தார் நீ பூலோகத்திற்கு சென்று வீழக்கடவது உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் நீங்கட்டும் உன்னுடைய பொலிவு போகட்டும் எப்பொழுது என்னை மதிக்க தவறினாயோ உன்னையும் இனி எவரும் மதிக்க மாட்டார்கள் என்று சபித்து விடுகிறார் அதற்கு பிறகு இந்திரன் கோரமான உருவத்திற்கு ஆட்பட்டான் இந்திரலோகம் பொலிவிழந்து போனது அவனை பார்க்கின்ற அவ்வளவு பேரும் அவனுடைய விகார தோற்றத்தை பார்த்து அஞ்சினார்கள் மொத்த இந்திரலோகத்தின் இருள் சூழ்ந்து கொண்டது இந்திராணி கூட கலக்கமடைந்தாள் பிறகுதான் தன்னுடைய தவறு இந்திரனுக்கு புரிந்தது அவன் குருவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் எனக்கு சாப விமோச்சனத்திற்கு வழி சொல்லுங்கள் என்று சொன்னான் உடனே அவரும் சொன்னார் உனக்கு சாப விமோச்சனம் இங்கே இல்லை மண்ணிலே தான் பூ உலகத்திலே தான் பூ உலகத்திலே நீ எங்கே உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அது ஒரு சுயம்பு லிங்கத்தால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அந்த லிங்கத்தை தேடிச்சல் அது உனக்கு விமோச்சனம் தரும் மற்ற யாராலும் உனக்கு விமோசனம் கிடைக்காது என்று அவர் வந்து ஒரு வழியை காட்டினார் இந்திரனும் விண்ணுலகிலே இருந்து மண்ணுக்கு வந்தான் இந்த உலகம் முழுக்க திரிந்தான் இறுதியாக அவன் வந்து இந்த மதுரை எம்பதி அப்பொழுது மதுரை கிடையாது இந்த இடத்திற்கு கடம்பவன காடாக இருந்தது இந்த இடத்திற்கு கடம்பவனம் என்று வேண்டுமானால் பெயர் வைத்துக்கொள்ளலாம் இந்த கடம்பவன காட்டுக்குள்ளே வந்தான் அலைந்தான் தெரிந்தான் ஒரு இடத்திலே பொற்றாமரை குளத்தை கண்டான் ஒரு குளத்தில் வந்து மலர்தாமரை பூர்த்து பார்த்துருக்கிறான் தங்கமே பொன்னே தாமரையாக பூத்தவன் அவன் பார்த்ததில்லை எனவே இந்த இடம் அதிசயக்கத்தக்க இடமாக இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான் ஒரு மரத்தின் அடியிலே சுயம்பு லிங்க மூர்த்தியைக் கண்டான் அப்படி பார்த்தவன் உடனே அந்த குளத்திலே குளித்து அந்த பொற்றாமரையை எடுத்து கொண்டு வந்து அந்த லிங்கத்திற்கு வைத்து அர்ச்சனை செய்தான் அவனுடைய சாப விமோசனம் நீங்கி அவன் பழைய பொலிவை பெற்றான் அவன் வணங்கிய அந்த சிவலிங்கம் தான் இன்றைக்கும் மதுரையிலே சொக்கநாதலிங்கமாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அவன் கண்ட அந்த குளம்தான் பொற்றாமரை குளமாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது அவன்தான் தனக்கு சாப விமோச்சனம் கிடைத்த அந்த இடத்திலே அவன் அந்த கோவிலை எடுத்து கட்டினான் எல்லோரும் தூண்களாலே கோவில் கட்டுவார்கள் அவன் தன்னுடைய ஐராவதம் என்கிற யானையே நான்கு யானைகளை நான்கு தூண்களாக நிறுத்தி அவன் அந்த கோவிலை எழுப்பினான் இன்றைக்கும் மதுரை கோவிலில் சொக்கநாதர் சன்னதியை சுற்றி வருகின்றவர்கள் அந்த நான்கு யானைகளை பார்க்கலாம் அப்படி அவன் அந்த கோவிலை எழுப்பி குடமுழக்கு செய்தான் குடமுழக்கின் பொழுது இறைவன் எழுந்தொருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான் அதே போல வெண்ணிலே ஈசனும் தோன்றி தன்னுடைய சடையிலே இருந்து அமுதத்தை எடுத்து இந்த மண் மீது தெளித்தான் அமுதத்திற்கு இன்னொரு பெயர் மதுரம் மதுரம் இந்த மண்ணிலே பட்ட காரணத்தினாலே இந்த மண்ணுக்கு மதுரை என்று பெயர் வந்தது அமுதம் பட்ட காரணத்தினாலே இங்கே நிறைய சிரஞ்சீவி தன்மைகள் இங்கே கலை விளங்க பெற்றது இயல் இசை நாடகம் போன்றவற்றிலே இந்த மண்ணிலே இருந்து நிறைய பேர் நேற்றும் வந்தார்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளையும் வருவார்கள் அது இந்த மண்ணனுடைய தெய்வீக சிறப்புக்கு ஒரு பெரிய சாட்சி அப்படி தன்னாலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மண்ணில்தான் அவன் சித்தனாக முதன் முதலில் நடமாடத் தொடங்கினான் அதுவும் எந்த பெயரில் சுந்தரன் என்கின்ற பெயரில் சரி சுந்தரன் என்கின்ற பெயரில் வந்தவன் என்னவெல்லாம் செய்தான் அடுத்த வாரம் சந்திப்போம் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகுடன்